வணக்கம். இன்னைக்கு வந்து நான் பருப்பு ரசம், புளி இல்லாமல் ரசம் வைக்கிறதுக்கு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். கடுகும் பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் வந்து நான் கட்டி பெருங்காயம் வாங்கி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு வச்சுருக்கேன். மஞ்சள்தூள், தேவையான அளவு கல் உப்பு. இது பருப்பு தண்ணி. பருப்பு வேக வச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இது மல்லித்தலை, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, ஜீரகம் இதை நுணுக்கி வச்சுருக்கேன். ரசத்துக்கு வந்து புளி ஊற்றலை, ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இது கொதிச்சு வரையில் ஊற்ற வேண்டியதுதான், அதுக்காக ஒரு லெமன். இது எப்படி நம்ம அந்த புளி போட்டு ரசம் வைக்கிறோமோ அதே போலயே இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி போட்டிருக்கேன். அப்புறம் சட்டி காஞ்சாலும் எண்ணெயை ஊற்றி ஒவ்வொன்றா எடுத்து போட்டு ரசம் வைக்க வேண்டியதுதான். நான் போடுறேன். கடுகு வெடித்தோடனே அடுத்தது பச்சை மிளகாய். நமக்கு பச்சை மிளகாய் இல்லாட்டியும் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உலக கொஞ்சம் வாங்கிக்கிட்டால் அதில் வந்து காரம்லாம் ரசத்தில் இறங்கிடும். அப்புறம் பூண்டு, இஞ்சி, ஜீரகம் மூணு நுணுக்கி வச்சுருக்கேன். பூண்டு, மிளகு, ஜீரகம் நம்ம ரசப்பொடியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. ரசப்பொடியெல்லாம் கரெக்டாக வைக்க வேண்டியதில்லை. இதுதான் ரசத்துக்கு தேவையானது. இதோட மஞ்சள் பொடியும் போடுறேன். தக்காளி நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டா போதும். நான் இப்போ ஒரு சின்ன தக்காளி போடுறேன், ஏன்னா ஒரு மூணு பேருக்கு தான் ரசம் வைக்க போகிறேன். அதனால கொஞ்சமாக போட்டு இது நல்லா வதங்கி வரும். இப்போ இது தக்காளி வதங்குறதுக்காக உப்பு தேவையான அளவு ரசம் தானே, அதனால உப்பையும் போட்டுட்டேன். ஃபுல் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து விட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். இது நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கி வரையில் நான் வந்து இட்டில ஒரு மிளகு, மஞ்சத்தூள், ஜீரகம் எல்லாமே இப்படி ஒரு பொடியை நுணுக்கி வச்சுக்குவேன். இது ரசத்துக்கும் போட்டுக்கலாம், ஆம்லேட் செய்கிறோமா அதுக்கும் இந்த பொடி மூட்டையை போட்டு விட்டு ஆம்லேட்டுக்கும் போட்டுக்கலாம். அதேமாரி பொடியும் சேர்த்து வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். இது ரசப்பொடியாகவும் யூஸ் பண்ணலாம், ஆம்லேட் பொடியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு ஆளுக்காக ரெண்டு ஆளுக்காக எதுக்கு ரசம் வைக்கிறோம்னு சொன்னாங்க. புளிய கரைக்கி வைக்கிறதுனா இது நல்லா இருக்கும். நம்ம புளி கரைச்சி வச்ச மாதிரியே இருக்கும். இந்த தக்காளி நல்லா கலந்துடணும். வெளி கொண்டு வைக்கலாம். இப்போ எடுத்து வச்ச பருப்பு தண்ணியை ஊற்றுறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ ரசம் அதுக்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூணு பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் போதும். அதனால் இவ்வளோ வச்சுருக்கேன், அவ்வளோதான். ரசம் இந்தமாரி இது வரையில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ஒரு லெமன், அதை வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன் சாரா. அதை ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை, மல்லித்தலை அதை போட்டு விட்டு ஃபைனலில் ஒரு கொதி வந்தோடு இறக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு லெமனை ஜூஸ் ஊற்றக்கூடாது. அந்த கொதி வந்து இப்படி நுர வரும்போது எடுக்கிறோம்ல, அதுமாரி இருக்கையில் அது பண்ணணும். அதே போல் இப்போ ஒரு கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிக்கணும். நல்லா நம்ம புளி ஊற்றின ரசம் மாதிரியே நல்லா இருக்கும். அதுங்களா இப்படி சுற்றி வர கொதி வந்துக்கிட்டு இருக்கா, அப்படியே ஒரு நுர ஒரு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி ரசம் கொஞ்சம் நல்லா இருக்காம இருக்கும். நம்ம புளி ஊற்றின வச்சு எப்படி இருக்குமோ ரசம், இந்த ரசம் கொதி வருது பாருங்கள். இந்தமாரி வரையில ஆஃப் பண்ணிடலாம்.
அடுப்பு ஆஃப் ஆகிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ரசம் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். புளி ஊற்றி எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அப்படியே நம்ம புளி கரைச்சி வச்ச மாதிரியே இருக்கும் இந்த ரசம். இது வந்து பருப்பு ரசம்னு சொல்லலாம். இது நல்லாயிருக்கும் இந்த ரசம், செஞ்சு பாருங்கள். இப்போ தான் புளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்கள, அவங்களுக்கெல்லாம் இந்த பருப்பு ரசம் வைக்கலாம். பருப்பு இல்லாட்டியுமே, பருப்பு இல்லை நான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேங்கிறதுனால பருப்பு ரசம் வச்சேன் இல்லையா, பருப்பு இல்லையா சும்மா பருப்பு தண்ணி போடாமையே இதே தான் பருப்பு தண்ணியை மட்டும் கட் பண்ணிவிட்டு வைக்க வேண்டியதான். நல்லாயிருக்கும் ரசம், வச்சு பாருங்கள்.